அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். சுபகிருது வருடமானது ஏப்ரல் 14 தேதி அன்று வியாழக்கிழமை திரையோதசி திதியில் பிரதோஷத்தன்று பிறக்கின்றது. அன்று சனி பகவான் மகரத்திலும் குரு பகவான் மீனத்திலும் ராகு சூரியன் புதன் ஆகியோர் மேஷத்திலும் கேது பகவான் துலாத்திலும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் கும்பத்திலும் இருக்க உள்ளனர். அன்று அருள்மிகு மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. சுபகிருது என்றால் நல்ல செய்கை, அதாவது நற்செய்கை என்று பொருள். இந்த ஆண்டிற்குரிய பஞ்சாங்கமானது நம்முடைய சேனலில் வெளியிடப்பட்டு உள்ளது. அதை பார்த்து பொதுமக்கள் பயன்பெறலாம். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த சுபகிருது ஆண்டு உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகின்ற ஆண்டாகவே அமைய உள்ளது. ஏனெனில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. சனி பகவான் 7 இடத்தில் இருந்தாலும் அவர் ஆட்சியில் கண்டச்சனியாக உள்ளார். மகரத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 9 இடத்தை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு 4 இடமான துலாத்தில் கேதுவும் 10 இடமான மேஷத்தில் ராகுவும் இருக்க உள்ளனர். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடம் மற்றும் 5 இடத்தை பார்க்கின்றார். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகள் ஏற்பட உள்ளன. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். உங்கள் கணவன் மனைவி பிரச்சனையை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தற்பொழுது வரையிலும் தடைபட்டு வருகின்ற சூழலில் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி வீறுநடை இட்டு செல்லும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அவருடன் மோதல் போக்கினை தவிர்க்கவும். அவருடைய வாயில் விழுந்துவிட்டு அவஸ்தைப்பட வேண்டாம். புதிய சொத்துக்களை வாங்குவதில் இழுபறி நீடித்து பின்னர் சாதகமாக முடியும். வீடு மாற்றம் இடமாற்றம் முதலியவை உண்டாகும். படிப்பில் மந்தத்தன்மையுடன் இருப்பீர்கள். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடலில் வீரியம் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பர். அண்டை அயலார் உங்களுடன் இணக்கமாக இருப்பர். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு இக்காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்த விரும்புபவர்களுக்கு அவரவர் ஜாதகத்தை பார்த்தபின் விரிவுபடுத்துவது ஆக சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தும். தாயுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டால் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் பூர்வீகத்தை விட்டு சற்று தள்ளி இருப்பது மிகவும் நல்லது. மாமியார் வழி ஆதரவுகள் உங்களுக்கு நல்லதொரு உயர்வை வழங்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே அனைத்து விதத்திலும் உள்ளது. தேவையற்ற விஷயங்களில் மட்டும் நீங்கள் தலையிட வேண்டாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை. நண்பர்களுடன் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்படலாம். இந்த சுபகிருது ஆண்டில் உங்கள் கடகராசிக்கு 100% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் சக்தி வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் சித்தர் வழிபாடு கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.